Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Hey Trendies, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து மலாய் குல்ஃபி. மலாய் குல்ஃபி வந்து எல்லாரோட ஃபேவரட் டிஷ்ஷு, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த டிஷ்ஷு வந்து கண்டிப்பாக நீங்கள் நாளைக்கே ட்ரை பண்ணி பார்க்குறீங்க. குவிக்காக நம்ம ரெசிபிக்கு போகலாமா? அதுக்கு தேவையானது வந்து 1.5 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க்கு. நம்ம வந்து நல்லா திக் க்ரீமில் பண்ணால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நார்மல் மில்கில் பண்ணால் அது கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். அதனால தான் நான் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்தேன். நம்ம பால் காய்ச்சுறது வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து பாத்திரம் வந்து கரெக்டாக இருக்குன்னு. நான் வந்து நான்ஸ்டிக் பேனில் யூஸ் பண்ணேன். நான்ஸ்டிக் பேன்லேயும் நீங்கள் வந்து அடிக்கடி கிண்டிகிட்டு இருக்குன்னு, இல்லைனா நீங்கள் வந்து அயன் கடாய் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக சில்வர் பாத்திரத்தில் யூஸ் பண்ணிங்கன்னா பால் வந்து அடிப்பிடிக்கும். அடிப்பிடிச்ச ஸ்மெல் வந்து ஃபுல்லாக அதை வந்து அந்த குல்ஃபியே கெடுத்துடும். பால் வந்து நம்ம நல்லா காய்ச்சிக்கணும். அதில் லெவல் வந்து ஹாஃப் ஆகிற வரைக்கும் நம்ம காய்ச்சணும். ஃபஸ்ட்டு ஃப்ளேம் வந்து ரொம்ப ஹையாக வச்சிங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக லோ ஃப்ளேம்லேயே வச்சு அதை பாயில் பண்ண விடணும். ஒன்ஸ் அதில் லெவல் ஹாஃப் ஆனதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் கப் சுகர் ஆட் பண்ணுறேன். சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் பால் வந்து ஆட்டோமேட்டிக்லி திக் ஆகும். பாலோட கலரும் சேஞ்ச் ஆகும். அது வந்து ஸ்லைட் எல்லோ கலரில் மாறும். நம்ம ரெகுலர் இன்டர்வல் டைமில் வந்து அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மலாய் குல்ஃபிக்கு வந்து கண்டிப்பாக நட்ஸ் வரும். ஸோ நட்ஸில் வந்து ஃபஸ்ட் நட்ஸ் வந்து நான் பிஸ்தா போடுறேன். நியர்லி ஒரு 2 கை அளவுக்கு எடுத்தேன். அப்புறம் ஒரு 15 to 20 பாதாம் வந்து சாப் பண்ணி வச்சுருந்தேன். அடுத்த நட் வந்து ஒரு 4 to 5 கேஷ்யூ நட் போட்டேன். அதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு சாஃப்ரன் யூஸ் பண்ணேன். சாஃப்ரன் வந்து அந்த டேஸ்ட் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு, ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்குறதுக்காண்டி சாஃப்ரன் யூஸ் பண்ணேன். இது பார்க்கக்குள்ளே தெரியுது பால் வந்து நல்லா திக் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஃபைனல் ஸ்டேஜில் வந்து ஒரு 5 to 6 ஏலக்காய் எடுத்து அதை நல்லா க்ரஷ் பண்ணி பாலில் போடணும். ஃபைனலாக ஒரு லாஸ்ட் ஸ்டிர் பண்ணிவிட்டு நம்ம வந்து இண்டக்ஷன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்பேச்சுலாவில் குட்டி குட்டியாக கிரானுல்ஸ் இருக்குல்ல, அது பேர் தான் மலாய். மலாய்னா ஆடை. பால் ஆடை சேராமல் நம்ம வந்து அடிக்கடி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம்ல, அது பிரேக் ஆகவே தான் அது வந்து குட்டி குட்டி கிரானுல்ஸ் ஃபார்ம் ஆகும். குல்ஃபியை வந்து சைடில் வச்சு நல்லா கூல் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் அதோட டெக்ஸ்சர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ குல்ஃபியை வந்து ப்ளேட்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்கிட்ட வந்து அந்த குல்ஃபியோட மோல்ஸ் இல்லை. ஸோ வந்து நான் டம்ளர்லேயே நான் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் நம்ம எல்லா டம்ளர்லேயும் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எல்லா டம்ளர்லேயும் ஃபில் பண்ணியாச்சு. என்கிட்ட ஒரே மட்கா இருந்துச்சு. மட்கானா மண்பானை. ஸோ அதுலேயே நான் ஃபில் பண்ணேன். சரி டேஸ்ட் எப்படி வருது அப்படின்னு அந்த குல்ஃபியை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஃபாயில் பேப்பரை வந்து ஸ்குவேர் ஷேப்பில் வந்து குட்டி குட்டியாக நான் வெட்டி வச்சுருந்தேன். ஸோ எல்லா குல்ஃபியும் நான் வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டேன். அப்புறம் ஒரு பாப் ஸ்டிக் எடுத்து நடுவில் ஹோல்ட் பண்ணி அதை வந்து ப்ளேஸ் பண்ண வேண்டியதான். இது செட் ஆகிறதுக்கு நியர்லி 5 to 6 hours ஆகும். இது வந்து நான் டின்னருக்கு அப்புறம் நான் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்தேன். இப்போ ஒரு குல்ஃபி ஓப்பன் பண்ணி எப்படி செட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். அந்த அலுமினியம் ஃபாயிலை வந்து ஓப்பன் பண்ணாமையே வந்து நம்ம தண்ணியில் வந்து காமிக்கணும். ஒரு ஜஸ்ட் ஒரு 2 seconds தான் காமிக்கணும். அந்த 2 seconds அப்புறம் குல்ஃபி வந்து ஈஸியாக வெளியாயிடும் அந்த டம்ளர்லேருந்து. இந்த குல்ஃபியை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறீங்க. செம்ம எம்மியாக இருந்துச்சு. அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நேரம் வாயிலே இருந்துச்சு. இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நான் ரிவ்யூஸில் வந்து கண்டிப்பாக நான் போடுவேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட எஃபர்ட்க்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஷால்லா வில் பி பேக் வித் அனதர் வீடியோ. அன்டில் தென் டேக் கேர். பை பை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.